நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 40 தொடக்கம் 53. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபில் இருந்தும் அவர் குடியிருந்த பெத்தலகே ஊரில் இருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகின்றது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது, ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா? என்ன, மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும். அப்போது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நீங்களும் ஏமாந்து போனீர்களா? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இயேசுவை கைது செய்து கொண்டு வரும்படி பரிசேயர்களால் அனுப்பப்பட்ட காவலர்கள் இயேசுவை கைது செய்யாமல் வந்து நின்றபோது, ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று பரிசேயர்கள் கேட்டபோது, அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்று காவலர்கள் பதில் சொன்ன போதே மேற்கண்டவாறு பரிசேயர்கள் கூறுகின்றார்கள். பரிசேயர்களின் பார்வையிலே இயேசுவை நம்புகின்றவர்கள், இயேசுவை மெசியாவென்று ஏற்றுக்கொள்கின்றவர்கள் திருச்சட்டம் தெரியாதவர்களும் சபிக்கப்பட்டவர்களுமாவர். பரிசேயர்கள் இயேசுவை பற்றி நேர்மறையாக எதுவும் சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய எதிர்மறையான செயல்பாடுகளில் இருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். மேற்கூறப்பட்ட பரிசேயர்களின் வார்த்தைகளை நோக்கும்போது இவர்கள் தீமையின் மிகச்சிறந்த வடிவமாக இருக்கின்றனர். புனித லோயல்லா நகரத்து இஞ்ஞாசியார் சொல்வதைப் போல, பாவி ஒருவர் மனம் திரும்பி புனித வாழ்வை வாழ முயலும் போது, அல்லது நாங்கள் கூட எமது செப தப நற்செயல்களால் இறைவனை நோக்கி பயணிக்கின்ற போது, தீமை அல்லது அழகை பல வழிகளில் எம்மை தாக்கும். நாங்கள் முன்பு அனுபவியாத சோதனைகளையும் சவால்களையும் இப்போது அதிகமாக எதிர்கொள்ள நேரிடும். எங்கள் வாழ்வில் அவன் அமைதியின்மையை ஏற்படுத்துவான். கடவுளுக்காக வாழ்வதை கேள்விக்கு உட்படுத்துவான். பலவிதமான சந்தேகங்களை கொண்டு வருவான். ஏன் கூட இருக்கின்றவர்களும் எமது நம்பிக்கை வாழ்வை சோதனைக்கு உட்படுத்தும் விதமாக செயலாற்ற அவன் தூண்டுவான். பல வடிவங்களில் பயமும் ஊட்டுவான். பரிசேயர்கள் காவலர்களை கண்டித்தது போல எமது நம்பிக்கை வாழ்வுக்கு முன் அதிகாரிகள் கூட வருவார்கள். இவையெல்லாம் நம்பிக்கை வாழ்விலே இருந்து இறைவனை நோக்கிய பயணத்தில் இருந்து விலக வேண்டும் என்பதற்கானதே என்பதை நாம் எந்த வேளையிலும் மறந்துவிடக்கூடாது. ஏன் சில பல வேளைகளில்
எங்களையும் அலகை தனது நோக்கத்துக்காக பயன்படுத்தி மற்றவர்களின் புனித வாழ்வை நம்பிக்கை வாழ்வை சிதைத்து விடுவான். பரிசேயர்கள் இயேசுவை மட்டும் தாக்கவில்லை, அவரில் நம்பிக்கை கொண்டவர்களையும் தான் தாக்கினார்கள். நீங்களும் ஏமாந்து போனீர்களா? இவர்களுக்கு திருச்சட்டம் தெரியாது, சபிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தைகள் அவர்களின் நஞ்சு கலந்த வார்த்தைகளாகும். இத்தகைய நஞ்சு நிறைந்த அச்சமூட்டும் வார்த்தைகள் அல்லது கவர்ச்சியூட்டும் வார்த்தைகள் யாருக்கூடாகவும் நம்பிக்கையாளர்களை வந்தடையலாம். தொடர்பு சாதனங்கள், சமூக வலைத்தள ஊடகங்கள், அரசாங்கங்கள் கூட இத்தகைய பொய் பிரசாரங்களை நம்முன் கக்கிவிடும் வல்லமை கொண்டவையாகும். நாம் தான் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும். இவற்றை கண்டு அச்சமடையாது, கவர்ந்தெழுக்கப்படாது, ஆண்டவரில் அசையாத நம்பிக்கை கொண்டு அவரை நோக்கி பயணிக்க ஒருவர் ஒருவருக்கும் துணையாக இருக்க வேண்டும். செபம். ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிக்கும் காரணிகளையும் ஆட்களையும் இலகுவாக இனம் கண்டு கொள்ளவும், உம்மில் கொண்ட நம்பிக்கை தளர்வடைந்து போகாமல் இருக்கவும் அருள் தாரும். ஆமென்.